வணக்கம் அமரர் கல்கி பொன்னியின் செல்வன் ஐந்தாம் பாகம் தியாக சிகரம் 72 அத்தியாயம் தியாக போட்டி. மழவர் குலத்தில் உதித்தவரும் சிவஞான கண்டராதித்த சோழரின் வாழ்க்கை துணைவியுமான செம்பியன் மாதேவியை ஸ்ரீ மதுராந்தக தேவரான உத்தம சோழ தேவரை திருவயிறு வாய்த்த உடைய பிராட்டியார் என்று அவர் காலத்திய கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. சாதாரணமாக தாய்மார்கள் தம் குழந்தையை 10 மாதம் வயிற்றில் வைத்து சுமந்தே பெறுவார்கள். சில தாய்மார்கள் வேறு பெண்மணிகளின் வயிற்றில் பிறந்த குழந்தைகளை தங்கள் குழந்தைகள் போலவே வளர்ப்பதும் உண்டு. செம்பியன் மாதேவி வேறொரு பிள்ளையை வெகு காலமாக தம் பிள்ளை என வளர்த்து வந்த காரணத்தினால் அந்த உண்மையை அறிந்திருந்த ஒருவர் மேற்கண்டவாறு உத்தம சோழரை திருவயிறு வாய்த்தவர் என்று கல்வெட்டிலே குறிப்பிட்டார் போலும். உத்தம சோழர் 5 பிராயத்து சிறுவனாயிருந்த போதே செம்பியன் மாதேவி அவனையும் வாணியம்மையையும் பார்க்கும்படி நேர்ந்தது. பல ஆண்டுகள் கழித்து வாணியம்மையை சந்தித்ததும் அவளுடைய சேமலாபங்களை பற்றி செம்பியன் மாதேவி அன்புடன் விசாரித்தார். வாணியின் குழந்தை என்று எண்ணிய சேந்தன் அமுதனிடம் இயற்கையாகவே அம்மூதாட்டிக்கு அன்பு சுரந்தது. குழந்தையை பற்றி விசாரித்த போது வாணியம்மையின் முகத்தில் திகைப்பும் அச்சமும் உண்டானதை கண்டார். முதலில் அதற்கு வேறு காரணங்கள் இருக்கக்கூடும் என்று எண்ணினார். வாணி பேச தெரியாதவளாய் இருந்தபடியால் திட்டமாக அவளிடமிருந்து ஒன்றும் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆயினும் வாணியம்மை ஒரு காலத்தில் தமக்கு செய்த உதவியை கருதியும் அவளுடைய குழந்தையிடம் ஏற்பட்ட பாசம் காரணமாகவும் தாயும் பிள்ளையும் கவலையின்றி வாழ்க்கை நடத்துவதற்கு வேண்டிய உதவிகளை செய்தார். தஞ்சை நகருக்கு அருகில் குடியிருந்து தளிக்குளத்தார் கோயிலுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்து வருவதற்கு மானியங்களும் அளித்தார். சேந்தனமுதன் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிவபக்தியிலும் சிறந்து வளர்ந்து வந்தான். அன்னைக்கு உதவியாக புஷ்ப திருப்பணி செய்வதிலும் மிக்க ஊக்கம் காட்டி வந்தான். இதை காண காண செம்பியன் மாதேவிக்கு அவனிடம் இயற்கையாக சுரந்த அன்பு வளர்ந்து வந்தது. ஒரு நாள் அவருடைய மனதில் விசித்திரமான ஐயம் ஒன்று தோன்றியது. அது அவருக்கு ஒரே சமயத்தில் இன்பத்தையும் வேதனையும் இனம் தெரியாத பீதியையும் உண்டாக்கியது. எத்தனையோ விதமாக அந்த ஐயத்தை போக்கிக் கொள்ள முயன்றும் இயலவில்லை. பிறந்த சில தினங்களில் இருந்து போன தம் குழந்தையை பற்றிய நினைவு அடிக்கடி எழுந்த வண்ணமாக இருந்தபடியால் அவர் உள்ளம் அமைதி கொள்ளவில்லை. கடைசியாக ஒரு நாள் வாணியம்மையிடம் தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்வது என்று தீர்மானித்தார். வாணியை தனியாக அழைத்து வரும்படி செய்தார். இறந்து போன தம் குழந்தையை வாணியிடம் கொடுத்து ஒருவரும் அறியாமல் புதைத்து விட்டு வரச் சொன்னார் அல்லவா? அவ்வாறு புதைத்த இடத்தில் அதன் ஞாபகார்த்தமாக பள்ளிப்படை கோயில் ஒன்று எழுப்ப வேண்டும் என்று சொல்லி புதைத்த இடத்தை சொல்லும்படி கேட்டார். இந்த பழைய நிகழ்ச்சிகளை பற்றிய ஞாபகமே அவருக்கு துன்பம் அளித்தது. செவிடும் ஊமையுமான வாணியிடம் இதையெல்லாம் சமஞ்சை பாஷையினால் கேட்க வேண்டியதாகவும் இருந்தது. அது அவருக்கு மேலும் சொல்ல முடியாத வேதனை அளித்தது. அவருடைய கேள்விகளுக்கு விடை கூற வாணி மிகவும் தயங்கினாள். கடைசியாக பேரரசியிடம் கட்டளையை மீற முடியாமல் உண்மையை சொல்லிவிட்டாள். புதைப்பதற்காக தன்னிடம் கொடுக்கப்பட்ட குழந்தை உண்மையில் இறக்கவில்லை என்பதையும் அதை தனக்கு கருத்திருமன் என்பவன் எடுத்து காட்டியதையும் பின்னர் அரசியிடம் திரும்ப வந்தால் என்ன நேரிடுமோ என்று அஞ்சி கருத்திருமனுடன் திருமறைக்காடு சென்றதையும் சில காலத்துக்கெல்லாம் கருத்திருமன் தன்னை விட்டுவிட்டு போய்விட்டபடியால் தான் திரும்பி பழையாறைக்கு வந்ததையும் விவரமாக கூறினாள். சேந்தன் அமுதன் உண்மையிலேயே தன் வயிற்றில் 10 மாதம் சுமந்து பெற்ற பிள்ளை தான் என்பதை அறிந்ததும் செம்பியன் மாதேவி ஒரு புறத்தில் எல்லையற்ற ஆனந்தமடைந்தார். அவர் உடம்பெல்லாம் சிலிர்த்து பூரித்தது. கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் பொழிந்தது. மகனே என்று கூவி சேந்தன் அமுதனை கட்டி தழுவிக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் எழுந்தது. ஆயினும் அந்த ஆர்வத்தை கட்டுப்படுத்தி கொண்டார். அந்த உண்மை வெளியானால் அதிலிருந்து ஏற்படக்கூடிய குழப்பங்களை எண்ணி ஒரு புறம் பீதி கொண்டார். உலகில் பிறக்கும் எல்லா குழந்தைகளும் இறைவனுடைய குழந்தைகளே என்று கருதக்கூடிய உயர்ஞான பரிபக்குவத்தை அவருடைய உள்ளம் அடைந்திருந்தபடியால் பெற்ற பிள்ளையிடம் தாய்க்கு ஏற்படக்கூடிய பாசத்தை கட்டுப்படுத்தி கொள்ள அவரால் முடிந்தது. அரண்மனையில் வளர்ந்தால் என்ன, குடிசையில் வளர்ந்தால் என்ன, இந்த நிலையெல்லாம் மனித வாழ்வின் சுகபோகங்கள் எல்லாம் வெறும் மாயை அல்லவா? உலக வாழ்வை நீத்த பிறகு அடைய வேண்டிய கதி அல்லவோ முக்கியமானது. என் பதி அரசபோகங்களை வெறுத்து சிவபெருமானுடைய இணையடி நிழலில் திரைத்து வாழ்க்கை நடத்தியபடியால்
அவருக்கு பிறந்த பிள்ளை இவ்விதம் குடிசையில் வாழ்ந்த இறைவனுக்கு தொண்டு செய்யும் பேறு பெற்றான் போலும் என்றெல்லாம் அடிக்கடி எண்ணி மனதை உறுதிப்படுத்தி கொண்டார். ஆயினும் சேந்தனமுதன் தமது வயிற்றில் பிறந்த மகன் என்று அறிந்ததினால் தாம் வளர்த்த குமாரனாகிய மதுராந்தகனை சோழ சிங்காசனத்தில் ஏற்றி வைக்கக்கூடாது என்ற எண்ணம் அவர் உள்ளத்தில் வலுப்பட்டது. முன்னமேயே கண்டராதித்தரிடம் தாம் செய்த குற்றத்தை அவர் ஒப்புக்கொண்டு மன்னிப்பும் பெற்றிருந்தார். உன் வயிற்றில் பிறந்த குழந்தையானால் என்ன, அனாதை பெண்மணிக்கு பிறந்த குழந்தையாயிருந்தால் என்ன, இறைவனுடைய திருக்கண்ணோட்டத்தில் இருவரும் சமமானவர்கள்தான். ஆகையால் மதுராந்தகனை உன் மகனைப் போலவே வளர்த்துவா. ஆனால் சோழ சிங்காதனத்தில் அவன் ஏற வேண்டும் என்று ஆசைப்படாதே, அதற்கு இணங்கவும் இணங்காதே. அது நான் பிறந்த சோழகுலத்துக்கு துரோகம் செய்ததாகும். அப்படிப்பட்ட நிலைமை ஏற்படுவதாயிருந்தால் நீ உண்மையை ஒப்புக்கொள்வதற்கும் தயங்காதே என்று கண்டராதித்தர் தேவியிடம் சொல்லி அவ்வாறு வாக்குறுதியும் பெற்றிருந்தார். அந்த வாக்குறுதியை எப்படியும் நிறைவேற்றி வைக்க பெரிய பிராட்டி செம்பியன்மாதேவி நிச்சயித்திருந்தார். ஆனால் தங்களுடைய சொந்த குமாரன் வாணியம்மையின் மகனாக குடிசையில் வளர்ந்து வருவதை அறியாமலேயே அந்த மகான் சிவபதம் அடைந்து விட்டார். இது தெரிந்திருந்தால் அவர் என்ன செய்திருப்பார்? சேந்தனமுதன் விஷயத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டிருப்பார்? இதை குறித்து செம்பியன் மாதேவி எவ்வளவோ முறை சிந்தனை செய்தார். இறைவனுடைய சித்தத்தினால் இவ்விதம் நேர்ந்துவிட்டது. ஹூமையின் மகன் அரண்மனையில் வளர வேண்டும் என்பதும் பேரரசின் மகன் குடிசையில் வளர வேண்டும் என்பதும் இறைவனுடைய திருவுள்ளம். அதில் நாம் குறுக்கிடக்கூடாது. அதை மாற்ற முயல்வதால் பல குழப்பங்கள் விளையும். தமது வளர்ப்பு குமாரனின் மனம் அதனால் பெரிதும் புண்படும். அத்தகைய பாவத்தை செய்யக்கூடாது என்று முடிவாக தீர்மானித்துக் கொண்டார். இறைவனுடைய திருவருளில் அவர் கொண்டிருந்த இணையில்லாத நம்பிக்கையின் துணையினாலேதான் மேற்கூறிய தீர்மானத்தை அவர் காரியத்தில் நிறைவேற்றுவதற்கும் சாத்தியமாயிருந்தது. ஆயினும் அடிக்கடி சேந்தனமுதனை பற்றி அவரால் நினைக்காமல் இருக்க முடியவில்லை. அவனுடைய நினைவு வரும்போதெல்லாம்